ஹலோ மச்சான், எங்கே இருக்க? ஆ, வந்துட்டியா? ஆ, சரி, நான் நிற்கிறேன், வா. மேலே போகும் மாறியா? வா, மேலே போகும் வா. டே, எதுவும் பிரச்சனையாடா? டேய், உன்னதாண்டா, எதுவும் பிரச்சனையா? சே, எங்கடா எங்க எல்லாம் வாழ்க்க போற பிரச்சனை தாண்டா. உனக்கெல்லாம் என்னடா பிரச்சனை வரப்போகுது? நிறைய பேரோட லவ் சுட்டு இருக்க, என்னடா பிரச்சனை வரப்போகுது உனக்கு? நீ விஷயம் தெரியுந்தானே உனக்கு, நான் ஒரு சைக்கோடா. அவளை லவ் பண்ணி அவளோட தப்பு பண்ணி அந்த தப்பையும் வீடியோ எடுத்து நானே பார்த்துற வச்ச நாயிடா நான். ஜோனி சீனை விட கூட வீடியோ நீ தானே நடிச்சிருக்க. ஏய், ஏற்கனவே விசில் இருக்கேன், நீ வேற கலாய்க்காதடா. சாரி மச்சான், பிரச்சனையை சொல்டா. பிரச்சனையை சொன்னா தானடா விளங்கும் என்னண்டு? அதான் சொன்னேடா நிவி விஷயம். நீ விட வீடியோ எடுத்து தெரியாதனமா அது ஷேர் ஆகி அது அந்த ரிங்கா குரூப்பில் போய் ஷேர் ஆயிடுச்சுடா. அதில் எவ்வளோ பேராக இருக்கிறானுங்க, அது மட்டும் வெளியே போச்சு. வேலை போயிடும் மச்சான், வெளியே தலை காட்டலாது. அப்பா அம்மாவும் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குடா, பேசாம செத்துலாம் போல இருக்குடா. அடே, அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். டே, போட்டோன்னே டிலீட் பண்ணிட்டேன்டா. அதான் அந்த போனும் இல்லை, ஓட்டோ டவுன்லோடில் கொடுத்து வச்சிருப்பானுங்களே, அது வேற டவுன்லோட் ஆச்சுன்னா என்ன செய்யலன்னு தெரியல மச்சான். இப்படியும் ஆயிருக்கும், அது எவன் என்னத்தை செய்ய போறான்னு பயமா இருக்குடா. மச்சான், ஐடியா ஒன்று சொல்றேன். என்ன செய்யண்டா, அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் இதையும் எடு, கண்டாக்ட்ஸ் எல்லாம் எடு, பர்சனலாக போய் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி எல்லாரும் பாய்ஸ் தானே, நம்ம ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியும்டா. ட்ரை ஒன்று போடுவோம். எங்கடா கௌசி? அடே கௌசி, என்னடா சீனா கேள? ரிங்கா பாய்ஸ் ஒரு குரூப் ஒன்று இருக்கு, சரியா? அதுல ஒருத்த அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட எடுத்த வீடியோ அவனே போட்டிருக்கான். என்ன சொல்ற? இதுல என்ன சீன்னா, அவன் டிலீட் பண்ணிட்டான். எனக்கு ஆட்டோ டவுன்லோட் இருந்து, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். போடு போடு. இங்கே பிடிச்சிருவேன இந்த மாதிரி விஷயம் எல்லாம். எப்படி மச்சான்? இதை போடு மச்சான், லொக்கரில் போடு, வச்சு செய்யறேன். அவனை செய்வோம். மச்சான், ரூம்ல ரெட் கலர் பென்ட்ரைவ் கிடந்தது பாத்தியா? அடே, சுயத்தாட பென்ட்ரைவ்டா, படம் ஏற்றதுக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் படத்தை எடுத்துட்டு பென்ட்ரைவ் காலில் கொடுத்துட்டேன். உனக்கு என்ன அதனால டென்ஷனாக இருக்கா? அடே, என்னடா சொல்ற, கொடுத்துட்டியா? அதுலாண்டா குரூஸ் தந்த வீடியோலாம் வச்சிருந்தேன் நான். அது மட்டும் இல்லைடா, நிறைய வீடியோலாம் கிடந்ததுடா. அது வேற ஒரு பொம்பளை பிள்ளையில கையில் போய்த்தேடா. சே, மானமே போய்த்திடா, அவள் வேற எல்லார்ட்டையும் சொல்லிடுவாள்டா. என்னடா செய்யறது? சே, பைத்தியமாடா உனக்கு, வாடா வெளியே. மச்சான், கையடோய். இல்லை மச்சான். ஏ, போடா. சரிடா, நீங்கள் படம் பார்க்குறீங்க, ஓகே. அதேண்டா அந்த பென்ட்ரைவில் போட்டீங்க? ஓப்பன் ட்ரைவ் அது இல்லையே. கொப்பி பண்ணலாம்னு எடுத்து. கொப்பி பண்ணலான்னு கொப்பி பண்ணியாடா நீ? இப்போ தாண்டா ஒரு மாதிரி கதைசி பேசி லைனுக்கே வந்திருக்கு. இப்போ போயிட்டு நீ கொடுப்பேன். இப்போ போயிட்டு அந்த படத்தை பார்த்தா எப்படா நான் மூஞ்சி பார்ப்பேன்? எப்படா போயிட்டு கதப்பேன்? அது என்ன வீடியோ? வீடியோவை பாடி. எவ்வளோ கேவலமான வீடியோ. கேள்ச்சிக்கிட்ட போனால் எப்படா இருக்கும்? மானமே போயிடுச்சு. இப்போ 5 வருஷமாக பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன்டா. இப்போ போயிட்டு இந்த வீடியோவை பார்த்தா என்னடா நினைப்பான்? என்னத்தனை வீடியோ பார்க்குறமான்னு நினைப்பான். அதில் அந்த குரூஸ் வேறு அன்னைக்கு ஒருத்தர் யாரோ புது வீடியோ கொண்டாந்து காட்டுறான். என்ன செய்கிறதோ. இப்போ பாடி. விடுறா டேய். என்ன விடுறா?
நான் வேற அந்த வீடியோ நிறைய பேர்ட்ட காட்டிட்டேன். டே, என்னாலாண்டா இவ்வளவு பிரச்சனையும்? இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அனுப்பியிருக்காட்டி உனக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதாடா. விடும் மச்சா, என்னால் தானடா இவ்வளவு பிரச்சனையும். சே, நான் கொப்பி பண்ணலாட்டிக்கு இவ்வளவு வந்திருக்காது தானடா. சே, நானும் அவசரப்பட்டேன்டா கொஞ்சம். மச்சாண்டே, அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்காண்டா. ஓண்டா டே, பொறு வரட்டும் பாபு. என்ன பிரச்சனை விலங்கலி? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பாஸ்? ரிங்கா பாய்ஸ் என்ற குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஓ, இருக்கேன். பிரச்சனை என்னென்னா பாஸ், இவரும் அந்த குரூப்பில் இருக்காரு. என்ன பிரச்சனையாக இருக்குது? என்னென்னா, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்த வீடியோவை அந்த குரூப்பில் தவறுதலாக போட்டோம் பாஸ். நான் உடனே அழிச்சிட்டேன். இருந்தாலும் ஓட்டோ டவுன்லோட் ஆகிருக்கும்னு பயத்தில் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லோருடைய கண்டக்கையும் போய் செக் பண்ணி பார்த்தேன் பாஸ். அவங்களாம் டவுன்லோட் பண்ணலைன்னு சொன்னாங்க. அதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருப்பீங்களான்னு அதான் பாஸ் திருப்பி உங்களை பார்க்க வந்தேன். இல்லையே, நான் டவுன்லோட் பண்ணலையே. இல்லை பாஸ், அதான் நீங்கள் ஓட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களான்னு பார்க்க வந்தேன். இல்லை, நான் டவுன்லோட் பண்ணல. ஷூரா பாஸ்? ஷூர். நீங்களும் பொடியேதான், நானும் பொடியேதான். உங்களை நம்புகிறேன் பாஸ், நம்புகிறேன். தேங்க்ஸ் பாஸ். அடே, அவனை பார்த்தாலே பாமா இருக்குடா. கூப்பிட்டு சொல்லுங்கடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓண்டா, கூப்பிட்டு சொல்லுவோம். கூப்பிடு, கூப்பிடு, அவனை கூப்பிடு. பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. பாஸ், பாஸ், கொஞ்சம் வாங்கலன். பாஸ், அந்த வீடியோவை குரூஸ் டவுன்லோட் பண்ணிட்டான். அது எங்களால் கொஞ்சம் வெளியில் வைத்து பாஸ். என்னடா சொல்கிறீங்களே? பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணோட வீடியோ எடுத்து அதையே பார்த்து கேவலமான நாய்தாடா. இதுக்கு மேலே தேவடா. நல்லாடுறா, நல்லாடுறா. உதிரம் வடிந்து ஊனமாகியதை நோக்கியும் ஊறுவதுனக்கு இன்பமா மனிதா? சற்று நேர இச்சைக்கு நீ போடும் தீனி அது. ஆனால் உன் மொத்த சந்ததியையும் குளிதோண்டி சிதை செய்கிறாய். ஆதியிலே ஆடை என்று எழுந்தாய். அரங்கேறியத ஆபாசத்து நிச்சல் கற்பழிப்பும் காம வெறியாட்டமும் கரை புரண்டோடுதே கலிகாலத்தில். சிசுவின் உதயத்தில் காமத்தை தேடினாய். சிதைத்துக் கொண்டு ஞாலத்தில் நடித்தாய். ஐந்தறிவுக்கு ஒரு ஐயம் உண்டு. யார் மிருகம் என்று யதார்த்தம் சொல்லும் நீதான் அந்த மிருகம் என்று.